हेलो फ्रेंड्स, वेलकम टू माय कुकरी वर्ल्ड। இன்னைக்கு நாம கோதுமை ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. அதல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டினது சேர்த்துக்கோங்க. தேங்காய் 2 செல் இது மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க. அதையும் பச்சை மிளகாய் 2 அதுவும் பொடியா நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, மல்லித்தலை சிறிதளவு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி நல்லா இலக்கமாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா தட்டி விடுங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் தொட்டுட்டு அப்படியே இப்படி தட்டி விடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கணும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வைக்கணும். திருப்பி போட்டதும் அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஹெல்தியான கோதுமை ரொட்டி ரெடி.